ஓகே ஃபினான்ஸ்னா ஃபினான்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே அக்கௌண்ட்டாக இருந்திருப்பீங்க, ஒரு பேங்கிங்னா அந்த செக்டர் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க எண்ட் டு எண்ட். ஒரு சேல்ஸ், ஒரு பர்ச்சேஸ், ஒரு என்ட்ரி, கேஷ் பேமெண்ட், கேஷ் ரிசிப்ட், அந்த மாதிரி எல்லா இதுலையுமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்க, கரெக்டா? வாட் இஸ் ERPனா, இட் இஸ் அபவ் தி ஒன் மாடியூல். இப்போ இதில் ஃபினான்ஸ் கன்சல்டன்ட், சப்ளை செயின் எல்லாருமே இருப்பாங்க, சரியா? என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் ERPனா. ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கு மாடியூல்ஸ்லாம் அனுப்புகிறேன், ஓகே, தியரி படிக்கும். ஸோ என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் இதுக்கு அபவ் தட் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஃபினான்ஸ் மாடியூல், ஃபினான்ஸில் அஞ்சு மாடியூல் இருக்குது. என்னென்ன மாடியூல் இருக்குது? ஜென்ரல் லெட்ஜர், ஜெனரல் லெட்ஜர், அக்கவுண்ட்ஸ் பேபிள், ரிசீவபிள், அப்புறம் சார் ரிசீவபிள், ஆ போட்டேன் சார், ஆ ஏபி ஏஆர், அப்புறம் அசெட்ஸ், கேஷ் மேனேஜ்மெண்ட். கேஷ் மேனேஜ்மெண்ட்னா நம்ம பேங்க்னு சொல்லுவோம், கேஷ் மேனேஜ்மெண்ட். இந்த அஞ்சு மாடல் ஃபைனான்ஸ்ல பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே சார். ஓகே ரைட். ஸோ ஜென்ரல் லெஜர்னா உங்களுக்கு என்ன? ஜென்ரல் லெஜர் தான் கோர் மாடியூல். ஸோ இதுக்கப்புறமா நம்மளோட நியர் இன்டர்ஃபேஸ் ஆகிற மாடியூல்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட நியர்பை மண்ணா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அதுலேருந்து இன்டர்ஃபேஸ் ஆகும். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க இல்லை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே சப்ளை செயின் இருக்கும். ஸோ சப்ளை செயின்ல என்ன இருக்கு? சப்ளை செயின் கீழே எழுதிக்கோங்க, எஸ்சிஎம். எஸ்சிஎம் கீழே வந்து என்னென்ன இருக்கு? பர்ச்சேசிங், பர்ச்சேசிங் மாடியூல்ல பர்ச்சேஸ் ஆர்டர்லாம் பார்ப்பீங்க. ஓகே, அப்புறம் ஆர்டர் மேனேஜ்மெண்ட், ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல சேல்ஸ் ஆர்டர் பத்தி பார்ப்போம். ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல சேல்ஸ், அது சேல்ஸ் ஆர்டர் வரும், அது நீங்க தனியா எழுத வேண்டாம். பர்ச்சேசிங், அப்புறம் இன்வென்டரி மாடியூல், ஸ்டாக்ஸ் டீல் பண்றதா சார்? இன்வென்டரியில இருக்கும், வெறும் அந்த ஸ்டாக் மட்டும் இருக்கும் இதில், இன்வென்ட்ரி மாடியூல் எல்லாமே மாடியூல் தான், இன்வென்ட்ரின் மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து மேனுஃபேக்சரிங்னு இருக்கு, எஸ்சிஎம் சம்மந்தப்பட்டது. மேனுஃபேக்சரிங் வரல விப்பு பாம் வரும், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பாம், பில் ஆஃப் மெட்டீரியல், ரெண்டுமே கம்பைண்டாக வரும், தனியாக வரும். ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் WIP பாம், BOM, அடுத்து அடுத்து பாம். பாம்னா என்ன சார்? பில் ஆஃப் மெட்டீரியல். ஓகே, பில் ஆஃப் மெட்டீரியல், ஓகே சார். ஆமாம், ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங் மாடியூல்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, அதுவும் இதோட ஓரளவு ரிலேட்டட் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபினான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஃபினான்ஸ் படிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதையும் லேர்ன் பண்ணிடுவீங்க நீங்களே, சரியா? ஏன்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொரி பண்ணி எடுக்கணும். ஜிஎல் தான் மெயின், எல்லாத்துக்குமே ஜிஎல் தான், எல்லா அக்கௌண்டிங் என்ட்ரியும் ஜிஎல் தான் வந்து இல்லையா, ட்ரையல் பேலன்ஸ், கரெக்டா? எல்லாமே அங்கே எழுதுறதால என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லாமே அங்கே எழுதுறதால எந்த எரர் வந்தாலும் ஜியில் தான் கேட்பாங்க, ஏன் இந்த அக்கௌண்டிங் ராங்னு. நீங்கள் ட்ரில் டவுன் பண்ணி பார்க்கலாம், அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஒரிஜினேட் ஆகுதோ அது வரைக்கும் போகலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய மாடியூல் இருக்கு அரக்கில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து HRMS, HCM எழுதிக்கோங்க, HCM, ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ HRMS சொல்லுவோம் R12, ஃபியூஷனில் வந்து HCM சொல்கிறோம். இது பர்ச்சேசிங் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் சொல்லுவோம் ஃபியூஷனில், அது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரோல் மாடியூல், HRMS, ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு எம்ப்ளாயி வந்தான்னா அவனை ரெக்கார்ட் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனி சேர்ந்தா என்ன ஆகுது, உங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் இதில் என்டர் பண்ணும். HRMS, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பேரோல், அதுக்கப்புறம் சின்ன சின்ன மாடியூல்ஸ் இருக்கு, ஆப்சன்ட் மேனேஜ்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட், இது எல்லாமே உள்ள வந்துடும். ஓகே, ஆப்சன்ட் மேனேஜ்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட், அந்த மாதிரி. ஓகே, இப்போ ஃபினான்ஸ்லேயே ஐ சப்ளையர், ஐ கஸ்டமர்லாம் இருக்குது, அது கீழே போட்டுக்கோங்க. கேஷ் மேனேஜ்மெண்ட் ஒன்றும் இல்லை, இதை இன்டகிரேட்டட் தான். இப்போ சப்போஸ் நீங்கள் இருக்கீங்க, ஒரு கிரெடிட் கார்டெலாம் முன்னாடி ஃபிசிக்கலாக வந்து நம்மகிட்ட ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கிட்டு போவாங்க இல்லையா, நம்மளே நம்ம இடத்துல வந்து நம்ம பண்ணுறோம், அவங்களோட டேட்டா பேஸில் யார் என்டர் பண்ணுறா, கஸ்டமர் டேட்டா என்டர் பண்ணுறான். இதுக்கு இந்த கான்செப்ட் பேர் தான் ஐ சப்ளையர், ஐ கஸ்டமர்லாம், புரியுதுங்களா? நம்ம இங்கே என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணி அது உள்ளே எடுத்துக்குது இல்லையா, ஸோ அவங்களும் டைம் எல்லாமே மிச்சமாகுது, நம்மளும் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். நம்ம தப்பா நம்ம தான் கொடுக்கறதால அவங்க வந்து
இன்டர்மீடியட் இல்லாதால் நம்ம தப்பு. ஐ சப்ளையர், ஐ ஐ சப்ளையர், ஓகே. நம்ம ஐ மாடல்ஸ் வந்துருச்சு. இப்போ ஃபியூஷனில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே வெப் பேஸ்டு தான். ஓகே, யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் எப்படி எல்லாம் பண்ணுறீங்களோ டே டு டே அந்த மாதிரி ஈஸியாக ஒரே பேஜில் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, பேசிக்கலி நம்ம வந்து ப்ரொக்யூர் டு பே சைக்கிள்னு சொல்லுவாங்க, பி டு பி, ப்ரொக்யூர் டு பே. நோட் பண்ணிக்கோங்க கீழே, அதுலயே இதோட கொஞ்சம் ஸ்பேஸ் போட்டு கீழே வந்துருங்க, மாடல் நேம் கிட்ட ஒரு 20 ரோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அங்க ஓகே சார். ப்ரொக்யூர் டு பே, ப்ரொக்யூர் டு பேன்னா என்னன்னா, நான் சொல்ற சினாரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். நீங்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்றீங்க, இன்வென்டரி இப்போ அமேசான்லயே ஆர்டர் பண்றீங்க, 1 2 பண்றோம். இப்போ பல்கா ஆர்டர் பண்றாங்க இல்லையா ஃபேக்டரிக்கு, 1000 ஐட்டம் நான் ஆர்டர் பண்றேன். ஓகே, ஒரு கிளாத் ஐட்டம் ஏதோ ஒன்று ஐட்டம் ஆர்டர் பண்றேன். மோஸ்ட்லி டெலிவரிங் எல்லாம் எங்க எப்போ வரும், லீவு இல்லை மிட் நைட்ல தான் டெலிவர் ஆகும் இல்லையா, ரோடு காலியா இருக்கும் போது, பெரிய பெரிய லாரிலாம் கல்கட்டா மும்பைல இருந்து வரும். ஸோ இன்வென்ட்ரி வந்து உள்ள வரும், ஃபர்ஸ்ட் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரியில வந்து என்ன ஆகும்னா, ஸ்டாக் உள்ள வரும், குடோன்குள்ள 1000 குவான்டிட்டி வருது. சைட்ல எழுதிக்கோங்க 1000. என்னன்னா உள்ள வந்திருக்கு ரிசீவ் அண்ட் டெலிவர்னு சொல்லுவோம். ரிசீவ் குவான்டிட்டியை உள்ள ரிசீவ் பண்றோம், அப்புறம் டெலிவர் பண்றோம். ஓகே, இப்போ 1000 குவான்டிட்டி வந்த உடனே இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்க இல்லையா, 1000 வந்திருக்கா, டிஃபெக்டிவ் இருக்கான்ட்டு. அப்ப 900 உள்ள வந்திருக்கா, அதுவும் இங்க இருக்கு, இன்ஸ்பெக்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கு கீழே. ஸோ இது எல்லாமே இந்த இந்த ப்ராசஸ்ல நடக்கும், சரிங்களா? ஓகே சார். ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த ப்ராசஸில் நடக்குது. இதெல்லாம் இது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், இது ஓவர் வியூ தான். ஸோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா 1000 கோடின்றது 900 கூட மாறலாம் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், 100 ரிஜெக்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம 1000 பாஸ்னு வச்சுப்போம். ஸோ அந்த 1000 இன்வென்ட்ரியாக வந்தவொடனே என்ன ஆகும்னா, இன்வாய்ஸ் வந்து அவன் கொடுத்து விடுவான். அதுக்கப்புறம் எங்கே போவோம், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம். எங்கே ஏபி பேயபிள்ஸ், நம்ம ஜிஎல் கீழே எழுதிருக்கீங்களே ஏபி, அந்த ஏபி எழுதுங்க ரைட்டில். இப்ப எங்க வந்திருக்கு, இன்வென்டரி மாடுல். இன்வென்டரி மாடுல் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்வென்டரி, அடுத்து பர்சேஸ் ஆர்டர் போடுவோம் இல்லையா, பிஓ. பிஓ எங்க இருந்து வருது, பர்சேசிங் மாடுல்ல. ஆமா. சோ இன்வென்டரியில 1000 போட்ட உடனே பர்சேசிங்ல 1000 குவாண்டிட்டி பில்ல ஏத்துவோம், சப்ளையர் அதெல்லாம் போட்டு, கரெக்ட்டா? இன்வென்டரி உள்ள வந்த உடனே பர்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுவோம். கீழே எழுதிக்கோங்க, அங்க வேண்டாம், கீழே எழுதிக்கோங்க, நீங்க புரிஞ்சுக்கங்க. இங்க தான் சார் அடுத்த ஸ்டெப். ஆமா, அடுத்த ஸ்டெப் பிஓ, பர்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணது வந்து இந்த ஸ்டெப்லாம் வரும், ரிசீவ் டெலிவர் இன்ஸ்பெக்ட் எல்லாமே, அது ப்ராசஸ் படி பார்ப்போம் அப்புறமா. பர்ச்சேஸ் ஆர்டர் பிஓ கிரியேட் பண்ணோடனே பிஓ ரிசிப்ட் டெலிவர் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி உள்ள இருக்கு, அது இப்போ வைக்கல. ஸோ பி டு பி சைக்கிள்னா பர்ச்சேஸ் ஆர்டர்ல அக்கௌண்டிங் என்ட்ரி வராது, ஓகேங்களா? அடுத்து ரிசீவ் டெலிவரில் உண்டு, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வென்ட்ரிக்குள்ள வந்த உடனே பர்ச்சேஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டருக்கு அப்புறம் வந்த உடனே என்ன மாடியூல்னா ஏபி பேயபிள்ஸ்ல இன்வாய்ஸ். பிஓ போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் செட்டப்பும் இதில் இருக்கு, மேனுவலும் இருக்கு. ஆட்டோமேட்டிக்னா இங்கே கிரியேட் பண்ணிட்டீங்க இல்லையா, சப்ளையர் ரெண்டுத்துக்கும் காமன் தான், பர்ச்சேஸ் ஆர்டருக்கும் இதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஏபியில் இன்வாய்ஸ் கிரியேட் ஆகிடும், சரிங்களா? ஸோ ஏபியில் 1000 குவான்டிட்டிக்கு இன்வாய்ஸ் ரேட்டு போட்டு கிரியேட் ஆகிடும் பர்ச்சேஸ். அடுத்து வந்து பேமெண்ட், ஏபியிலேயே பேமெண்ட். இப்போ ஏபி இன்வாய்ஸ், ஏபி இன்வாய்ஸ்னு எழுதிக்கோங்க. அடுத்து ஏபி பேமெண்ட், அடுத்து ஏபி பேமெண்ட், அந்த 1000 குவாண்டிட்டிக்கு பண்ணுவீங்க. ஓகே, ரைட். ஏபி பேமெண்ட் பண்றப்போ நீங்க செக்ல பே பண்றீங்களா இஎஃப்டியான்னு பார்க்கணும், பேமெண்ட் மெத்தட் இருக்கு இல்லையா. இஎஃப்டி பே பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா போயிடும், பேங்க் ஹிட் ஆயிடும், ஜிஎலுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும், கரெக்டா? நமக்கு இத்தனை இது வரைக்கும் எத்தனை மாடல் பாஸ் ஆயிருக்கு, இன்வென்டரி மாடல் 1, பர்ச்சேசிங் மாடல் 2, அடுத்து ஏபி 3 மாடல் வந்துச்சு. அடுத்து வந்து எல்லாம் ஓகேன்னா ஜிஎல் போயிடும், நெக்ஸ்ட் ஜிஎல். ஓகே, ஜெனரல் லெட்ஜர்.
சார் இதுக்கு நடுவுல இப்ப கேஷ் வந்து தனியா மென்ஷன் பண்ண வேண்டாமா? அது வந்து டைப்ல பாப்போம் நம்ம ஒண்ணு ஒண்ணா இன்டெப்தா. இது ஃப்ளோ தான் சொல்றேன். ஓகே, அது பேமெண்ட் மெத்தட்ல வந்துரும். டைரக்ட் டு ஜிஎல் என்ன மாடல் போகுது? இன்வென்டரி, இன்வென்டரி, அதுக்கு அப்புறம் ஏபி இன்வாய்ஸ், பர்சேஸ் ஆர்டர். தனியா ரைட் லெஃப்ட்ல எழுதிக்கோங்க. இன்வென்டரி, ஒரு நிமிஷம் சார். இன்வென்டரி, இன்வென்டரி, பிஓ, பிஓ, அடுத்து ஏபி இன்வாய்ஸ், ஏபி இன்வாய்ஸ், அடுத்து ஏபி பேமெண்ட், ஏபி பேமெண்ட், அடுத்து ஜிஎல். ஜிஎல்ல தான் நம்ம எல்லா என்ட்ரியும் போவோம். ஸோ இதுக்கு பேர் பி டு பி ஃப்ளோ சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் அக்கௌண்டிங் என்ட்ரி ஜென்ரேட் ஆகும். நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம பார்க்கும்போது. ஓகே, பி டு பி சைக்கிள் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு ஃப்ளோ தான். ஏன்னா இஆர்பின்றது ஒரு மாடலோட நிற்காது, ஒரு இதோட நிற்காதுன்னு சொல்ல வரேன். கரெக்டுங்களா? இப்போ ஜிஎல்ல சொல்கிறாங்க யாரோ, நீ 100,000 பதில் 900 தான் வந்திருக்கு, போய் செக் பண்ணுன்னு. அப்போ நீங்கள் ஒரு ஒரு இதாக உள்ளே போய் பார்ப்பீங்க. கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஏபின் வாய்ஸை பார்ப்பீங்க, அதுலேருந்து பிஓ போவீங்க, பிஓல இன்வென்ட்ரி பாப்பீங்க. சோ எல்லாமே நம்ம பாப்போம். இதுக்கு பேரு ப்ரோக்யூர் டு பே சைக்கிள். ஓகே, ஓகேங்களா? இத அப்படியே ஓ டு சி பாத்தீங்கன்னா, ஓ டு அடுத்து வாங்க, ஆர்டர் டு கேஷ் சைக்கிள் கீழ. ஆர்டர் டு சைக்கிள், கேஷ், கேஷ் சைக்கிள், ஆர்டர் டு கேஷ், ஆர்டர் டு கேஷா? ஆமா, ஓ டு சி னு சொல்லுவோம் இது. நீங்க ஒரு 3 ஜர்னல் என்ட்ரி இதுல டைப் பண்ணுங்க. கேஷ், பர்சேஸ், டிரான்ஸ்ஃபர், டெபிட் கிரெடிட்டோட. ஓகே, ஒரு அமௌண்ட் போட்டு என்ன போட்டு மேல பார்த்தது வந்து ஃப்ளோ இல்லையா? ஓகே, எழுதிட்டீங்களா? இது அப்படியே இருக்கட்டும். ஆர்டர் டு கேஷ் அப்படியே கட் பண்ணி ரைட்ல போட்டுக்கோங்க. அந்த ஹிட்டிங் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ரைட்ல ஆர்டர் டு கேஷ் நான் சொல்லி தந்துடுறேன். ஓகே, அதுல போடுங்க. ஸோ ஆர்டர் டு கேஷ் எங்க இருந்து வரும்? ஒரு பொருளை சேல் பண்றீங்கன்னா உங்களுக்கு வேணும் இல்ல, குவான்டிட்டில இருந்து தான் வரும். அதுவும் இன்வென்டரியில தான் ஆரம்பிக்கும். அடுத்து சேல்ஸ் இல்ல சார், எனக்கு ஒரு நிமிஷம் கேட்கல, மறுபடியும் சொல்லுங்க. இன்வென்டரி இது கீழ என்ன சார் எழுதணும்? அதான் இன்வென்டரி. இன்வென்டரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இன்வென்டரி மாடல்ல இருந்தா சேல் ஆகும் இல்லையா? பொருள் எடுத்து நம்ம அங்க இருந்து process பண்ணி சேல் பண்ணுவோம் இல்லையா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர். ஓகே, நெக்ஸ்ட் ரிசீவபிள் மாடல். ரிசீவபிள் இன்வாய்ஸ், AR ரிசீவபிள் மாடல்ல இன்வாய்சஸ். இங்க ஏபில இன்வாய்ஸ் மாதிரி AR ல இன்வாய்ஸ். ஓகே சார், ஓகே சார். AR invoice போட்டுக்கோங்க. அடுத்து AR receipt, receipt of money. ஓகே, அது பேமெண்ட் பண்ண மாதிரி இது receipt. Receipt, கரெக்ட். அடுத்து GL. இது எல்லாமே போஸ்ட் பண்ற GL ல. ஆமா. சோ இதுக்கு பேரு O2C cycle னு கேட்பாங்க. இதுக்கு பேரு O2C, அதுக்கு பேரு P2P. ஏன்னா procure to pay இல்லையா? அது P2P, இது O2C. அடுத்து R to R னு ஒரு சைக்கிள் இருக்கு, அது revenue to record. அது ஓகே, அது GL ல போறது தான். ஓகே சார். ஓகே, இது ரெண்டு தான் மெயினானது. இது நம்ம அந்தந்த சிலபஸ் பார்க்கும்போது பார்க்கலாம், சரிங்களா? ஓகே,
இப்போ நீங்க அக்கவுண்டிங் என்ட்ரி எழுதிட்டீங்க, அக்கவுண்டிங் என்ட்ரி அப்படியே கட் பண்ணுங்க, கட் பண்ணிட்டு ஷீட் 2 வாங்க. ஓகே சார். ஏன்னா இது வேற அது வேற கான்செப்ட். ஓகே சார். ஸோ இது வரைக்கும் நான் பேசிக் சொல்லிட்டேன், என்னென்ன மாடியூல் இருக்கு, என்னென்ன சைக்கிள் நம்ம பார்க்க போறோம், கரெக்டா? ஆமா சார். ஓகே. நீங்க ஜர்னல் எப்படி எழுதணும்னா, ஒரு பிளஸ் ஒன்ல வந்து நீங்க எப்படி எழுதுவீங்க, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தெளிவா அந்த மாதிரி எழுதுங்க. கரெக்ட், அங்க எழுதுற மாதிரி. ஆமா, என்ன சொல்லி கொடுத்தாங்களே எழுதுங்க. நீங்க வந்து பர்சேஸ், சேல்ஸ், டிஸ்கிரிப்ஷன், வேல்யூ சார், இது இந்த இது வராது. இது வராது, இது வராது. அதுக்கு பதிலா டெபிட் கிரெடிட் அது மாதிரி வரும் சார். அதுல அமௌண்ட் போட்டுக்கலாம். அமௌண்ட் போடுங்க. இப்ப 1000. இங்க அனோடேஷன் வரும் சார். நான் எழுதுங்க. இப்போ வந்து நீங்க பண்ணுங்க, யுஎஸ்ல உங்களோட சாஃப்ட்வேர் சேல்ஸ்க்காக இது வந்திருக்கு. ஓகே, அப்படி எழுதுங்க. பீங் சோல்டு இன் நியூயார்க், யூஎஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி கீழே வந்து லண்டன்ல சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு இதில் பண்ணுவீங்க இல்லையா? ஆமாம் சார். கீழே வந்து அப்படி எழுதுங்க, பீங் சோல்டு பர்ச்சேஸ் மேட் பை கேஷ், பர்ச்சேஸ் மேட் பை கேஷ் எந்த ஏரியான்னு எழுதுவீங்கல்ல, யூஎஸ்ல பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே சார், யுஎஸ்ல. கீழே வந்து வேற ஒரு ஸ்டேட், வேற ஒரு கண்ட்ரில வேற ஒரு சிட்டி போட்டுக்கோங்க. அதுமாதிரி கீழே எழுதுங்க. வேற அமௌண்ட் போட்டுக்கோ, சேல்ஸ் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோ. ஓகே ஓகே. இப்போ நம்ம ஆரக்கிள்ல எப்படி இதை கொண்டு வர்றாங்க, ஆரக்கிள் நம்ம ஃபைனான்ஸ் தானே படிக்க போறோம், கரெக்டா? புரியுதுங்களா? கரெக்டா. இதே டாடா குரூப், இதே சினாரியோ, இதே சேல்ஸ் பர்ச்சேஸ் ஆரக்கிள் எப்படி வருதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். சரியா, கீழே வாங்க, அதை விட்டுருங்க, கீழே ஒரு ரெண்டு லைன் தள்ளி வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாடால என்னென்ன டைப் ஆஃப் கம்பெனி இருக்குன்னு எழுதுங்க. அப்படியே இது சார் ஐடி சொல்யூஷன்ஸ் எல்லாமே போடுங்க, ஒரு நாள் போடுங்க. ஆட்டோமொபைல்ஸ், டெலிகம்யூனிகேஷன்,
சார் வேற எதுவும் எனக்கு ஐடியா வரல சார். அவங்க சாஃப்ட்வேர் ஸ்டீல் அதெல்லாம் போடுங்க. ஸ்டீலில் இருக்காங்க, வேற என்ன இருக்காங்க, டாடா சால்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்காங்க. ஆமாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, டாடா. ஸோ ஹெட்டிங் வந்து டாடா, நீங்கள் சாம்பிள் தான் எடுத்திருக்கீங்க கரெக்டா? ஆமாம் சார். ஓகே, ஸோ அது ஹெட்டிங் வந்து என்ன வைக்கணும், நீங்க காமனா வைங்க. டாடா குரூப்ஸ்ன்றது நீங்க எடுத்துக்கிட்டது, டாடா ஐடி, டாடா ஆட்டோமொபைல் போட்டுருவீங்க. ஹெட்டிங் வந்து பிசினஸ் இல்ல கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே சார். ஸோ எல்லாமே டாடா குரூப் தானே, இது வந்து பிசினஸ், என்னென்ன பிசினஸ் இருக்கு, டாடா பிசினஸ் இல்ல பிசினஸ் போட்டுக்கோங்க. ஓகே சார். ஓகேங்களா, அடுத்து வந்து இதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் இல்லையா அந்த கம்பெனிக்கு. ஆமா சார். சோ ரைட் சைடு வாங்க. ஆ, அந்த டாடா பிசினஸ் னு போடு, டாடா டிபார்ட்மெண்ட்ஸ் போடுங்க. டாடா நாமஸ்ட எல்லாமே டாடா போடணும், இல்ல அது எடுத்துறணும் டாடாவை, டிபார்ட்மெண்ட் ஹெட்டிங் டாடா வச்சுட்டு வெறும் பிசினஸ் னு போட்டுக்கணும். இது வந்து பிசினஸ், அது பிசினஸ், டாடா பிசினஸ்க்கு ரைட் சைடுல அங்க டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட்ல எழுதுங்க, ஒரு கம்பெனில என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும் எழுதுங்க, நாலஞ்சு எழுதுங்க. ஃபைனான்ஸ், சேல்ஸ், இது அது, சேல்ஸ், பர்சேஸ், எச்ஆர், அதுக்கப்புறம் வந்துட்டு போடுங்க. அடுத்து இதெல்லாம் வந்து நீங்க எது வேணுமோ அதை போட்டுக்கலாம், நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஓகே, நீங்க கூகுள்ல எடுத்து சாம்பிளா நீங்க எது வேணா போடுங்க. அக்கவுண்ட் அக்கௌண்ட் எடுங்க, என்னென்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கும். ஆக்சுவலா ஒன்லி ஃபோர் டைப் ஆஃப் அக்கௌண்ட், சேல்ஸ், எக்ஸ்பென்ஸ், அசெட், லயபிலிட்டி, இது நாலு அடங்கிரும் இல்லையா. சேல்ஸ், எக்ஸ்பென்ஸ், அசெட், லயபிலிட்டி. ஸோ ஆரக்கிள்ல எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு, அது என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டைப் ஆஃப் செக்மெண்ட் வச்சிருக்கான், என்னன்னா ரீடெயின்ட் ஏர்னிங்ஸ். அஞ்சாவது எழுதிக்கோங்க, ரீடெயின்ட் ஏர்னிங்ஸ் என்னன்னா லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எடுத்துட்டு வரணும்ல, அதுக்கு ரீடெயின்ட் ஏர்னிங்ஸ். ஓகே, அக்கவுண்ட் முடிச்சிட்டீங்களா. ஓகே, இப்போ பிசினஸ் வாங்க. ஒரு பிசினஸ் ஐடி சொல்யூஷன்னா இட்ஸ் இது இந்த பிசினஸ் இல்லையா, அது என்ன சர்வீஸ், அதனால நான் அக்கவுண்டிங் என்ட்ரி போட்டேன்னா இது போதும். ஆட்டோமொபைல்னா நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்ல கரெக்டா. அதுக்காக ஒரு மோர், இப்ப நம்ம பண்றது என்னன்னா இந்த பிசினஸ்க்கு ரிலேட்டடா என்னென்ன தேவையோ அதுக்கான ஒரு ஒரு செக்மெண்டா பிரிக்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம், ரைட்ல வந்து நீங்க ப்ராடக்ட்னு போட்டு என்னென்ன ப்ராடக்ட் தேவைப்படும் எழுதுங்க. ஸ்டீல் வேணுமா, அந்த மாதிரி.
ஓகே சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்மல் நீங்கள் எழுதுனீங்கல்ல முதல்ல அக்கௌண்டிங் மேலே இருக்கு பாருங்க, கரெக்ட், அது இங்கே கரெக்டாக போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த அக்கௌண்டிங் என்ட்ரி வந்து நம்ம புக்ஸில் எழுதுறோம். ஓகே, இதில் என்ன டிஃபிகல்ட்டி நார்மல் அக்கௌண்ட்டில்? இப்போ டாடா பார்த்தீங்கன்னா ஒரு 150 கண்ட்ரி, 170 ஒரு 200 கண்ட்ரியில் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஜேர்னல் எழுதுனா அவங்க போய் என்னென்னு பார்க்க முடியும்? ஒரு டாடா ஓனர் போய் எடுத்து பார்க்கறது எவ்வளோ அவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்காது இல்லையா, கரெக்டாக அவரு போய் எடுத்து இத பார்த்து என்ன லெஜர்ல தப்பா கூட எழுதிருக்கலாம், மேனுவல் மிஸ்டேக்கும் வரும், கரெக்டா, யூஎஸ்எபிள் யூகே போட்டிருக்கலாம், இதெல்லாம் வந்து இஆர்பிக்குல கொண்டு வர்றோம். ஒன்னும் இல்லை, இந்த ஜேர்னல தான் அப்படியே கொண்டு வர்றோம் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி, சரியா? இப்ப நீங்க எழுதிருக்கீங்கல்ல, பைஃபர்கேட் பண்ணிருக்கீங்கல்ல, ஒரு பிசினஸ் டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட் ப்ராடக்ட், இந்த மேல எழுதிருக்கீங்கல்ல போல்டு பண்ணி, இதுக்கு பேரு செக்மெண்ட்ஸ் ஆரக்கிள், நோட் பண்ணிக்கோங்க, வேற கலர்ல எழுதிக்கோங்க, ரைட் சைடு, அதுக்கு ரைட் சைடே போட்டு அங்க கேபிட்டல் எழுதிக்கோங்க, செக்மெண்ட்ஸ் SCGMENTS போட்டு ரெட்ல போட்டுக்கோங்க. சில இந்த டேர்ம் தான் நம்ம பார்க்க போறோம், அதான் நான் பிசினஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு செக்மெண்ட்ஸ்னா என்னன்னு தெரிய போகுது. செக்மெண்ட்ஸ்னா ஒன்னு என்னன்னா, இந்த மாதிரி பைஃபர்கேட் பண்ணணும் இல்லையா ஒரு பிசினஸோட டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட் ப்ராடக்ட் சப் ப்ராடக்ட், அதுக்கு தேவையான செக்மெண்ட் அதிகமா போக போக காம்ப்ளிகேட் ஆகும். மினிமம் 2 செக்மெண்ட், மேக்ஸிமம் 30 செக்மெண்ட், அதை நோட்டிக்கோங்க செக்மெண்ட் பக்கத்துல, மினிமம் 2 மேக்ஸிமம் 30. மினிமம் மேண்டேட்டட் 2 எதா இருக்கும்னு சொல்லுங்க, இதுல அது இல்லாம நம்ம பண்ண முடியாது அக்கவுண்டிங் சார். ஆக்சுவலி பிசினஸ் வந்து ரொம்ப முக்கியம் சார். என்ன இது பண்றோம் எந்த பிசினஸ்க்கு? இப்ப சப்போஸ் ஸ்டார்ட் ஆவே பாத்தீங்கன்னா இப்ப ப்ராஃபிட்ல தான் போதுன்றோம், பட் அவருக்கு வந்து தெரியணும்ல எது ப்ராஃபிட்ல போகுது, அது இன்னும் இது பண்ணணும் இல்லையா, எது லாஸ்ல போகுது, அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும்னா அவருக்கு வந்து எந்தெந்த பினான்ஸ் தெரியணும்ல, கரெக்டா? கண்டிப்பா. சோ அதுக்கு தான் அது அந்த மாதிரி பண்றது, ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஆ புரியுது சார். ஓகே, இத வச்சு நான் அனுப்புற தியரியை படிச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஒரு புரிய பண்ணிரலாம் நீங்க. ஓகே சூப்பர். இப்போ நீங்க அந்த அக்கவுண்டிங் என்ட்ரி டெபிட் வந்து பர்சேஸ்னு சொல்றீங்க. ஆ ஓகே, இன்னொன்னு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிசினஸ் நம்ம கீழே போடுவோம், அதனால எல்லா வாட்டியும் நேம தேட முடியாது இல்லையா, அதனால ஐடி சொல்யூஷன் இருக்குல்ல அது பக்கத்துல நம்பரிங் போடுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அவருக்கு வந்து ஒரு 150 பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னா எப்படி நம்பரிங் பண்ணுவீங்க? நம்பர் பண்ணுங்களேன், ஐடி சொல்யூஷன் 1, 2, 3 அந்த மாதிரி போடுங்க, நீங்கள் இருக்க வரைக்கும் போடுங்க கீழே. ஆ கரெக்ட். இப்போ நீங்க 0203னா மேக்ஸிமம் 99 தானே வரும்? ஆமாம் சார். இப்போ ஜீரோக்கு முன்னாடி இந்த ஐஃபோன் சிம்பிளை போட்டுக்கோங்க, அது வரும் இந்த சிம்பிள். ஓகே ஓகே, இப்போ நீங்க வந்து 150 பிசினஸ் இருக்குன்னா எத்தனை டிஜிட் வருது? 150 மூணு டிஜிட் வருது சார். மூணு டிஜிட், அப்போ 1 ல இருந்தே நீங்க மூணு டிஜிட் ஆரம்பிக்கணும், 001 போடுங்க, அப்படி போடுங்க. இதை சொல்றேன், இந்த என்டருக்கு லெஃப்ட்ல ஒரு கீ இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கு பாருங்க, அதை பிரஸ் பண்ணுங்க, அந்த கமா மாதிரி enter press பண்ணிட்டு 00 போடுங்க, enter க்கு லெஃப்ட்ல இருக்கு பாருங்க. ஆ 00 போடுங்க, அத போடுங்க, ஆ டெலீட் பண்ணிட்டீங்க பாருங்க மறுபடியும் 1. ஆ அப்படிதான். சோ நீங்க எவ்வளவு இப்போ வந்து டாடா பை நம்ம பண்றோம், இப்போ எங்ககிட்ட 150 கண்ட்ரி இருக்குன்னா நீங்க அதை விட இன்னும் 10-20 வருஷத்துக்கு எஸ்டிமேட் பண்ணனும். அப்ப அவங்க ஒரு 300-400 பிசினஸ் ஆரம்பிப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், கரெக்ட்டுங்களா? அந்த சமயத்துல ஒரு 300-400 ஏத்த மாதிரி கேப் விடுறோம், அப்பனா மேக்ஸிமம் 3 டிஜிட் என்ன நம்பர்? 999 சார். 999 கீழ எழுதிக்கோங்க, ஒரு மூணு கால இது தள்ளி 999 கீழ கீழ மேக்ஸிமம் 999, அதுக்கு மேல் லைன்ல மினிமம் போட்டுக்கோங்க, மினிமம் என்னது 000, இந்த கமா போட்டு போட்டுக்கோங்க. ஓகே,
ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் போடுங்க. டாடா பிஸ்னஸ்க்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அக்கௌண்ட் ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் லெஃப்டில் இதே மாதிரி நம்பர் எழுதுங்க. ஒரு இவ்வளோ இப்போ கம்பெனிக்கு எவ்வளோ டிபார்ட்மெண்ட் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி நம்பர் போடுங்க பார்க்கலாம். 150 கம்பெனிக்கு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் போட்டால் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் தேவைப்படும்? ஒவ்வொரு கம்பெனிக்கு தனி டிபார்ட்மெண்ட் வைக்கணும். கண்டிப்பாக ஒரு 4 4 டிஜிட் போடுங்க. கரெக்ட் தான். அந்த மாதிரி 0001 போடுங்க. அதுமாதிரி எல்லாத்தையும் முடிங்க. ஹலோ, போடுங்க. மத்த ரெண்டு செக்மெண்ட் போடுங்க, அக்கவுண்ட் போடுங்க, ப்ராடக்ட் போடுங்க. ஓகே சார். அக்கவுண்ட் மேக்ஸிமம் நம்மளுக்கு 2 தடவை சார் வரும். 999 அதிகமா வரும். ஏகப்பட்ட அக்கவுண்ட் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு manufacturing industryல, சரிங்களா? ஓகே சார். அக்கவுண்ட் ஒரு 5 டிஜிட் போட்டுக்கோங்க. இல்ல சார், நான் கேக்குறது இப்ப சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ், அசெட் லயபிலிட்டி. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அதுக்கு நம்ம எப்படி பிரிக்கணும்? எல்லாத்துலயுமே 001 ஆரம்பிச்சீங்கல்ல, அது எப்படி பிரிக்கணும்னா, 1 சீரிஸ் சேல்ஸ் வச்சுக்கோங்க. 1001 to 1999 சேல்ஸ், 2001 to 2999 எக்ஸ்பென்ஸ், அப்படி வைக்கணும். புரியுதுங்களா? புரியுது சார். சோ வந்து நீங்க 5 கேட்டகரி வச்சுக்கலாம். சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஒரு எண்ட் யூசர் என்ட்ரி போடும்போது ஈஸியாவும் புரிஞ்சுப்பான். 1001 ஆரம்பிக்கலாம், 00 அப்படியும் போடலாம். கரெக்ட் தான். 2 போட்டுருங்க அதுலயே. 2 வந்து 999 1 சீரிஸ் இல்ல இல்ல இப்படி இல்ல, ஸ்டார்டிங் வந்து 1 ல ஆரம்பிச்சிருங்க. 10001 அந்த மாதிரி. ஓகே சார். 10001 to 1999 அப்படி போடுங்க. சரியா? 1999. கரெக்ட்டா சார். ஹலோ, ப்ராடக்ட் அப்படி கிடையாது, ஒவ்வொன்றும் வேற வேற தான். அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா, ஏன்னா வேற வேறையா பிரிக்கிறோம். எல்லா ப்ராடக்ட்டும் நம்பர்லேயே கொடுத்துடலாம் நீங்க. ஓகே சார். என்ன மாதிரி நம்பர் சார் வரும்? சும்மா இதே சீரீஸ் தான், இது மாதிரி போடுங்க. நார்மலா போடுறது தான். ஃபினான்ஸ்க்கு அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்க இதை போடுவீங்க, அதுக்கெல்லாம் வேற வேற. ஓகே சார். ஓகே, போட்டிங்க இல்லையா? ஓகே, இப்போ சூப்பர். ஸோ செக்மெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க. இப்போ
ஸோ செக்மெண்ட்ஸ்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோ மேலே இருக்க சப்டிவிஷனோட குரூப் சார். ஒரு பிஸ்னஸ்ல வந்து எப்படிலாம் நம்ம பிரிக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம அதை கொண்டு வரது செக்மெண்ட்ஸ். ஓகே, ஒரு ஒரு இம்ப்ளிமெண்டரா நீங்க அதை தான் பண்ணுவீங்க செக்மெண்ட். ஓகே, அந்த செக்மெண்ட்டுக்கு தேவையான இதை கொடுத்துட்டீங்க, அந்த செக்மெண்ட் கீழே வந்து இதெல்லாம் வந்துடும். இப்போ அந்த செக்மெண்ட்டுக்கு நம்பரிங் தரீங்க இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னா வேல்யூஸ். அதை போட்டுக்கோங்க ஏதாவது ஒரு இதுல டாப்ல வேல்யூஸ், இந்த 001 0001 அது டாப்ல எழுதிக்கோங்க. அதே மாதிரி அந்த செக்மெண்ட்ஸ் எழுதுன மாதிரியே டாப்ல வந்து வேல்யூஸ் எழுதிக்கோங்க. டாப் அதே மாதிரி எழுதுங்க, கேபிட்டல்ல எழுதி அந்த அந்த கலர்லேயே போடுங்க. அப்படியே அதை காப்பி பண்ணிட்டு எழுதுங்க. எல்லா இதுலுமே வேல்யூஸ் வேல்யூஸ் போட்டுருங்க. இதெல்லாம் மாத்திட்டீங்க பாருங்க. அப்படியே அதை காப்பி பண்ணலாம் அந்த கலரோட. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, அவ்வளோதான். எல்லா வேல்யூஸ்லையும் போட்டுக்கோங்க இந்த கேப்ல உள்ளது எல்லாமே. இப்போ செக்மெண்ட்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், வேல்யூஸ்னா என்னன்னு தெரியும். ஓகே, இந்த செக்மெண்ட் கிரியேட் பண்ண உடனே செக்மெண்ட் வந்து இந்த ஹெட்டிங் மட்டும்தான், டாடா பிசினஸ் டிபார்ட்மெண்ட் வேல்யூ அக்கௌண்ட். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ வந்து உள்ள போடணும். இந்த வேல்யூஸ நீங்க வந்து டைரக்டா உள்ள போட முடியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ எத்தனை டிஜிட் போட்டிருக்கீங்க? இப்ப டிஜிட் எழுதுங்க ஒன்றுத்துக்கும் கீழே. ஓகே சார், 3 டிஜிட் சார். தி மினிமம் போட்டிருக்கீங்கல்ல 000. ஆமா, அதுக்கு மேல அங்க போடுங்க 3. அப்படி போட்டா ரைட்ல எப்படி போடுவீங்க? இன்செர்ட் பண்ணிக்கோங்க ஒரு 5-6 காலம் ரோ, ஒரே சீரா போடுங்க. இன்னும் கூட ஒரு 2-3 இப்போ அது கீழே வாங்க. அடுத்த லைன் சொல்லுங்க சார். அடுத்த லைன் அதில் போடுங்க எத்தனை இருக்கு நம்பர், நம்பர் ஆஃப் இது டிஜிட்டு. 3 டிஜிட் சார். 3, அதேமாதிரி எல்லாத்துக்கும் எழுதுங்க எல்லா ரோக்கும். அப்படி டிஜிட்லாம் போடுவோம், நம்பரை போட்டு சீக்கிரம் வாங்க. இதில் 4 இருக்கு சார். அடுத்து 5. அடுத்து எத்தனை போட்டிருக்கீங்க? இது எல்லாமே அப்படியே செலக்ட் பண்ணி ரெட்ல போட்டு அதே மாதிரி அந்த கலர் பண்ணுங்க அந்த நம்பர்ஸ். சோ இதுக்கு பேர் என்னன்னா வேல்யூ செட். சோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட கிரியேட் பண்ணுவோம், ரெண்டாவது வேல்யூ செட். அது லெஃப்ட்ல எழுதிக்கோங்க வேல்யூ செட்னு, அந்த 3க்கு லெஃப்ட்ல அதே மாதிரி எழுதிக்கோங்க போல்டா அந்த ரெட்ல போட்டு. சோ மூணு கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கோம், என்னன்னா செக்மெண்ட், வேல்யூ, வேல்யூ செட். சோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஒரு பிசினஸ்ல கிரியேட் பண்ணுவீங்க, அடுத்து வேல்யூ செட் பண்ணுவீங்க. இப்போ இந்த டிஃபைன் பண்ண உடனே நீங்க யோசிப்பீங்க, இதுக்கு வேல்யூ செட் என்ன, 3, அதுக்கு 4, 5, இந்த செட்டுக்குள்ள வேல்யூஸ் போடுவீங்க. புரியுதா? இது ஒரு பாக்ஸ் மாதிரி வேல்யூ செட். ஒரு பாக்ஸ் குள்ள தானே வேல்யூஸ் போட முடியும் இந்த பொருள்ல. சோ 3ன்றது வேல்யூ செட். ஒன்ஸ் இத டிஃபைன் பண்ணிட்டா மாத்த முடியாது. எதுக்காக நம்ம வந்து இந்த 5 டிஜிட் 6 டிஜிட்னா, நீங்க வேல்யூஸ் ஃபியூச்சர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல ஒரு புது அக்கௌண்ட் வருது, புது ரா மெட்டீரியல் வருதுன்னா, அந்த 0001 போட்டிருக்கீங்கல்ல அதோட மேக்சிமம் நம்பர் வந்து இங்க எழுதிருக்கீங்கல்ல 0002999, அந்த மாதிரி அங்க போட்டீங்கன்னா 9999 வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ அது எனி டைம் அலோவ் பண்ணும். ஆனா செக்மெண்டோட வித் கொடுத்துருக்கீங்கல்ல இப்போ வேல்யூ செட் 6, 5, 4, இது வந்து மாறாது, ஒன் டைம் தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன வேல்யூ செட்னா என்ன, வேல்யூனா என்ன, செக்மெண்ட்னா என்ன? ஓகே, இப்போ உங்க ஜர்னல் என்ட்ரி அப்படியே இதல போடுங்க. ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ன? பர்சேஸ் டு கேஷ். பர்சேஸ் டு கேஷ் வந்து இப்போ நான் சொல்ற கம்பெனிக்கு நீங்க போடுங்கல. ஆட்டோமொபைல்ல வந்து பர்சேஸ் பண்றேன் நான, அதுக்கு என்ட்ரி டெபிட் என்ட்ரியும் கிரெடிட்டும் போடுங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை நீங்க பர்சேஸ் பண்றீங்க அப்படின்னா எழுதுங்க ஆட்டோமொபைல். அது அப்படியே ஆட்டோமொபைல்ல பர்சேஸ் என்ன இருக்கு நீங்க இப்போ என்ன பண்ணணும்னா, இறங்க ஆட்டோ பர்சேஸ் கீழே வாங்க. ஆட்டோமொபைல் என்ன நம்பர், எப்படி ஆரக்கல வரும்னு சொல்றேன், என்ன வரும், 002 டாட் எழுதுங்க. ஓகே, ஆட்டோமொபைல் 002 டாட் பர்சேஸ் என்ன இருக்கு அங்க, 003 டாட் 003 டாட். அடுத்து என்ன, எதுல வருது பர்சேஸ், 30001 டாட் ஆட்டோமொபைல் ப்ராடக்ட் கம்பெனி. ஓகே சார், இல்ல சார் எனக்கு ஒரு டவுட். இப்போ ஆட்டோமொபைல் 002 எடுத்துட்டோம், பர்சேஸ் 0003 எடுத்துட்டோம். பர்சேஸ் அப்பார்ட்மெண்ட் அங்க பர்சேஸ் அக்கவுண்ட், பர்சேஸ் அக்கவுண்ட் எக்ஸ்பென்ஸ்ல வரும். கரெக்ட், எக்ஸ்பென்ஸ்னா 20001. ஓகே, 2 அதுக்குள்ள எது வேணா இருக்கலாம், அது நம்ம டிஃபைன் பண்ணுவோம். 1
டாட். இது வந்து என்ன கம்பெனி? ப்ராடக்ட் கம்பெனி. இது வந்து சர்வீஸ்ல ஜீரோ போட்டுடலாம், மேல ஜீரோ வரும் டிஃபால்ட். இதுல ஏதாவது ஒரு ப்ராடக்ட போட்டுருங்க. இதுல இப்போ நான் இதுல வந்துட்டு இப்போ ஆட்டோமொபைல்ஸ்க்கு நான் இது டூல்ஸ் வாங்குறேன்னா 0008 போட்டுக்கலாம்ல சார்? அதை போடுங்க போடுங்க. இது வந்து டெபிட் அக்கௌண்ட், இப்படிதான் வரும் ஆரக்கிள்ல. ஸோ எண்டியூசர் இப்படிதான் போடுவான். ஆனா அவன் போட போட டிஸ்கிரிப்ஷன் ரைட்ல வந்துடும். இந்த நம்பர் அவன் செலக்ட் பண்ண உடனே டிஸ்கிரிப்ஷன் நீங்க எழுதுறீங்களா, ரைட்ல அது வந்துடும். இப்போ ஈஸியா இருக்கா? இப்போ எப்படி இந்த அக்கௌண்ட் வருதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. என்ட்ரி ஐடி கிரெடிட் எழுதுங்க. அப்படியே கிரெடிட் மேல என்ன போடுறீங்க, கேஷா? கீழே கீழே வாங்க. அப்படியே இதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் டி கொடுங்க. ஏன் சார் இதுல 2 கொடுக்கணுமா சார்? 2 போடுங்க. லெஃப்ட்ல லெஃப்ட்ல டெபிட் எழுதுங்க. 002 சார் சார். இது டெபிட், கீழே கிரெடிட் போடுங்க. அப்படியே போடுங்க பார்க்கலாம். அடுத்த சேல்ஸ்க்கும் சேல்ஸ்க்கும் ஆட்டோமொபைல்ஸ் purchase to cash then automobiles automobiles purchase automobiles purchase finance அதுலேயே மாத்துறீங்க? இல்ல சார், அட கீழ இருக்கதுல மாத்திட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்போ கான்செப்ட் புரிஞ்சது இல்ல? சோ கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கறீங்களா? இல்ல இல்ல, நீங்க போடுறது கீழ இருக்குது கிரெடிட். கிரெடிட்க்கு என்ன வரும்னா பர்சேஸ் பில் கேஷ் வரும். ஆமா சார். சோ ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் இதுல இருக்கு. இருங்க இருங்க இருங்க, ஃபர்ஸ்ட் கரெக்ட். கேஷ் அசெட்ல இருக்கும், 3 போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். 3001 அவ்வளவுதான். புரியுதுங்களா? மத்தெல்லாம் அதேதான். இப்போ ஒரு ஓனர் வந்து இதை பாக்குறாருன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த இதுல போய் என்ன அவருக்கு தெளி தெளிவா இருக்கு இல்லையா? ஆமா சார். ஈஸியா அந்த கோட் அடிப்பாரு, அந்த கண்ட்ரி இதுல போட்டு தனியா ரெஸ்பான்சிபிலிட்டி. அதெல்லாம் நம்ம போக போக பாக்கலாம். இப்ப கிளியரா இருக்கா உங்களுக்கு? புரியுது சார். இப்ப நம்ம பாக்குறோம்ல இந்த கான்செப்ட் பேரு சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ஓகே சார், நான் இதெல்லாம் எழுதிக்கிறேன். இருங்க, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் எழுதிக்கோங்க. இப்ப அந்த ஜர்னல மறுபடியும் காப்பி பண்ணி கீழ வாங்க. ஏதாவது ஒரு டெபிட் கிரெடிட்டோட ஜர்னல காப்பி பண்ணிக்கோங்க. இப்படி சொன்னதான் உங்களுக்கு மெதுவா புரியும். இப்ப நீங்க நேரா ஃபர்ஸ்டே தியரி படிச்சீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், டெக்னிக்கல் ஆட்டம். இது எல்லாமே நம்ம ஃபைனான்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஜர்னல காப்பி பண்ணிக்கோங்க. டேட் இஸ் டிஸ்கிரிப்ஷனோட மேல மேல அந்த டேட் எழுதிருக்கீங்களா, அதுல இருந்து காப்பி பண்ணுங்க மேல. அப்படியே காப்பி பண்ணுங்க, நரேஷன் வரைக்கும் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி அடுத்த ஷீட்ல பேஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு எக்ஸாம்பிள் தரணும், இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கப்புறம் எல்லாமே அக்கௌண்டிங் தான். நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் பிசினஸ்க்கு. ஏன்னா எல்லாருமே அக்கௌண்டன்ட் சிஎஃப்ஓ கிட்ட தான் நீங்க பேசுவீங்க, இன்டராக்ட் பண்ணுவீங்க. ஓகே கரெக்ட். இப்ப நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அது இருக்கட்டும் உங்களுக்கு. ஓகே, ஆரக்கிள் ஃபியூஷன் அண்ட் ரிலீஸ் 12 4C இருக்கு. 4C ஓகே, 4Cs 4C சேர்ந்தா தான் நீங்க கிரியேட் பண்ண முடியும். 4C என்னன்னா, இங்க வாங்க, கீழே லெஃப்ட்ல வாங்க. லெஃப்ட் நல்ல லெஃப்ட் வாங்க. அந்த கீழே கேலண்டர் எழுதுங்க. சி கேபிட்டல் போடுங்க. கேலண்டர் கேலண்டர் எழுதிட்டீங்களா? அப்படியே ரைட்ல வாங்க. அங்கதான் ரைட்டு ரைட். சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஹலோ. டாட்டா மொபைல் இதுல டாப் வாங்க. சரி சார், அப்படியே ரைட்ல வாங்க. ரைட் கரன்சி, அப்படியே ரைட்ல போங்க. அக்கவுண்டிங் கன்வென்ஷன்
எழுதிட்டீங்களா? இப்போ இதுதான் ஆரக்கிளோட 4C, இதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஆனா இவ்வளவு எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுத்துருக்கேன், அங்க என்ன வருது? கேலண்டர். ஜர்னல் என்ன எழுதுறீங்க ஃபர்ஸ்ட்? நார்மல் ஜர்னல்ல டேட். இப்போ இது கவர் ஆயிடுச்சா? ஓ கேக்குதா? கேக்குது சார். கேலண்டர் இங்க இருக்கா? இருக்கு சார், இருக்கு சார். மேல என்ன எழுதிருக்கீங்க? டேட். அதுவும் கேலண்டருக்குள்ள தானே வருது? ஆமா சார். நம்ம எழுதுறது தான். சோ கேலண்டர் கீழ வந்து நம்மளோட இந்தியன் கேலண்டர் என்னன்னு போடுங்க. நம்மளோட ஏப்ரல் டு மார்ச் எழுதுங்க. அதுக்கு அடுத்த லைன் USD கேலண்டர் எழுதுங்க. அவங்களுக்கு என்ன? ஜான் டு டிசம்பர். ஜான் டு டிசம்பர். ஏன் அங்கே அடுத்து அப்படிலாம் தேவையில்ல, சும்மா எழுதுங்க உங்க இதுக்கு தான். சீக்கிரமா எழுதுங்க. ஓகே, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தான் நீங்க போன பேஜ்ல பார்த்தது. அந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் எதுல இருந்து வருதுன்னா, மேல டிஸ்கிரிப்ஷன் எழுதி இருக்கீங்கல்ல, அதெல்லாம் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ல வந்துரும். கரெக்ட்டா? பர்சேஸ் டு கேஷ். நரேஷன் தான் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட். அங்க நிறைய எழுதுறீங்கல்ல, இது எல்லாமே வந்துருதா? என்ன ப்ராடக்ட், என்ன கம்பெனி, என்ன கண்ட்ரி, அது எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்தது. இங்க எழுதிக்கிட்டீங்களா சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்? அடுத்து கரன்சி. மேல நீங்க கரன்சி போடணும். ஆக்சுவலா நீங்க போடல. கரெக்ட்டா? INR-ஆ, USD-ஆ? அத கீழே எழுதுறீங்கல்ல கேஷ். USD த்ரூ கேஷ் எழுதுறத மேல டெபிட் பக்கத்திலே நீங்க போடுவீங்கல்ல INR-ஆ? இதா, இது வந்து கரன்சி, INR. அடுத்து வாட் இஸ் அக்கவுண்டிங் கன்வென்ஷன்னா, இப்போ நம்ம இந்தியால என்ன மெத்தட் ஃபாலோ பண்றோம்? அக்ரூவல். அக்ரூவல் மெத்தட் அங்க எழுதுங்க. அவங்க வந்து கேஷ் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் கீழே. கரெக்டா? சோ இதுதான் 4C. 4C எதுக்குன்னா, 4C-ல ஒரு சி சேஞ்ச் பண்ணாலும் இன்னொரு லெட்ஜர் நீங்க கிரியேட் பண்ணணும். இதுக்கு பேர் லெட்ஜர். ரைட்ல எழுதிக்கோங்க, லெட்ஜர். 4C சேர்ந்தா லெட்ஜர். லெட்ஜர் ரைட்ல, லெட்ஜர். ஓகே, சோ இதுதான் பேசிக் கான்செப்ட். சோ இதுல நம்ம கவர் பண்ணியிருக்கிறது லெட்ஜர், 4C. ஓகே, அதெல்லாம் என்னென்னு பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு நீங்கள் நல்லா இது பண்ணுங்க.